Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி ஒரு கிறிஸ்மஸ் ப்ளம் கேக். டேஸ்டியான ஒரு ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஓவன் இல்லாமல் இதை பண்ண முடியாது நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஓவன் இல்லாமல் தான் பண்ணியிருக்கேன், குக்கரில் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, அப்படி ஓவனில் செஞ்ச மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாரு. முதல் பார்த்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் அதில் லிஸ்ட் கொடுத்துருக்குறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக் தயாரிக்க போகலாம். இதுக்கு வந்து எல்லா வகையான நட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் போட்டிருக்கிறேன். அந்த கால் கப்பில் நீங்கள் ப்ரௌன் சுகரும் இதுவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைனா ஒன்லி ஒயிட் சுகரே போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை அப்படியே மெல்ட் பண்ணி கொண்டு வரணும். இதுதான் கேரமெல்ஸ். இந்த கேரமெல்ஸ் பண்ணி வர நேரத்தில் நம்ம ஒரு கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றுறேன். உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா இந்த மிரண்டா மாதிரி அப்படி ஏதாவது கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் ஒரு எடுத்து ஊற்றிக்கோங்க. மற்றபடி எல்லா நட்ஸையும் அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா கொதித்து ஆற வைக்கணும். நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த ப்ளம்ஸு நட்ஸஸ் எல்லாமே நல்லா வெந்துடும் பாருங்கள். எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மிக்சர் ஃப்ரூட் ஜாம் போடுறேன். இந்த உங்கள்ட க்ரஷ் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு க்ரஷ் அப்படி இருக்கும், இதே மாதிரி இருக்கும், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜாம் போடும் இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட அதாவது எலுமிச்சைப்பழத்தை தோல் சீவி போடுவாங்க, அது லெமன் செஸ்ட்டு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் போடுறேன். அது கொஞ்சம் புளிப்பு சுவை கிடைக்கும். நல்லா கொதிச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் ரெடியூஸ் ஆகிடுச்சு, நான் இதை ஆற வச்சிடுறேன். நம்ம அடுத்தது மாவு போடலாம். ஒரு கப் மைதா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது டஸ்ட்டு கிஸ்ட்டு இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்து வெளியே விட்டுடலாம் பாருங்க. நீங்கள் கடையிலலாம் கொடுத்து வாங்க, அது ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும். வீட்டில் விலை கம்மியான விலையில் ருசியான கேக்கு டேஸ்டியான கேக்கலாம். இதுக்கு 3 முட்டை உங்களுக்கு எக்லெஸ் வேணும்னா இந்த 3 முட்டைக்கு பிளா 1/4 கப் தயிர் கட்டி தயிர் எடுத்து ஊற்றிக்கிட்டால் போதும். வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் மாற்ற வேண்டிய தேவையில்லை. 1/4 முட்டைக்கு பதிலாக நீங்கள் 1/4 கப் தயிர் ஊற்றிக்கோங்க. நல்லா பீட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது கட்டைக்கரண்டி இருக்கும் பாருங்கள், அதை வச்சு நல்லா அடிச்சுக்கிட்டே இருங்க. அப்படின்னா மிக்சியில் ஒரு கொஞ்சம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிங்க. இப்போ இதில் வந்து சுகர் போடுங்க. 1/2 கப் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே கொஞ்சம் நேரம் நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா நுர பொங்க அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம அடுத்து 1 பை 1 நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன தான் வெளியே வாங்கினா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு தாங்க. இப்போ வந்து 1/2 கப் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றணும். உங்களுக்கு 1/2 கப் ஆயில் விடுங்க, இல்லைன்னா பட்டர் போடுங்க, இல்லைன்னா 1/2 கப் பட்டர் 1/2 கப் ஆயில் விடுங்க. நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி 1/2 கப் எடுத்துருக்குறேன் பாருங்கள். அதே கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தண்ணியாக இருக்கிற சாமான்கள்லாம் ஒன்று போல் பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து எசன்ஸ் ஊற்றிருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எசன்ஸ் விட்டுருக்குறேன். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் போடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி போடணும், ட்ரை ஜிஞ்சர் பவுடர். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய் மூணையும் கொஞ்சம் பொடி பண்ணி இதில் வந்துட்டு இந்த மசாலா வந்து நீங்கள் டீ போடும்போது கூட இந்த இது யூஸ் பண்ணுங்கள். நல்லா மசாலா டீ சூப்பராக இருக்கும் பாருங்கள். பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய் மூணையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் அந்த மாவு நட்ஸு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்சிங் கொடுத்துட்டு நம்ம குக்கரில் ஊற்றி ஒருத்தர் சூட பேக் பண்ண போகிறோம். நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம குக்கரில் பண்ணுறதுனால குக்கரை எடுத்து அதில் நல்லா பட்டர் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தோசைக்கல்லை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதையும் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குக்கரில் அந்த பேட்டரை ஊற்றிட்டு மேலே உங்களுக்கு டெக்கரேஷன் கொஞ்சம் நட்ஸு போட்டு குக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா வேக வைங்க. விசில் போடாதீங்க, லோ ஃப்ளேமில் அது வேலை குக் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு.
இதை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு குக்கரில் வந்து எப்படி 30 to 40 minutes ஆகும், இதே இது நீங்கள் ஓவனில் பண்ணுங்கன்னா 200 degrees வச்சுட்டு பேக்கிங் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சுக்கிறேன். பாய்.